நான் கபில்ராஜ். படித்தது வந்து செயின்ட் ஜான்ஸில். நான் வந்து என் பேட்டிங் பவுலிங் கிரிக்கெட் கரியர் வந்து ஃபஸ்ட் ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட், பேட்டிங் வந்து ரைட் ஆம் பேட்ஸ்மேன். ஃபஸ்ட்டு நான் எங்களோட ஸ்கூலில் செயின்ட் ஜான்ஸில் தான், அண்டர் 13 தான் ஃபஸ்ட்டு எங்களோட ஸ்டார்டிங். அண்டர் 13 வந்து பி டீம் தான் தொடங்கினது. ஃபஸ்ட்டாக போனோடனே ஏ டீமில் சான்ஸ் தர மாட்டாங்க. பி டீம்லேருந்து பி டீம்லேயும் ஃபஸ்ட்டாக ரிசர்வாக இருந்தோம். ஸோ ரிசர்வில் இருந்து அதில் கொஞ்சம் படிப்படியாக வந்து வந்து அடுத்த இப்போ கிரேட் 7 ஆடணும்னு சொன்னால் கிரேட் 7 பி டீமில் ஆடணும். அப்புறம் கிரேட் 8 வந்து நாங்கள் சீனியர் ஆகிறேக்க கிரேட் அண்டர் 13 ஏ டீம் சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணி அண்டர் 13லேருந்து அண்டர் 15, அண்டர் 15 வந்து டிஸ்ட்ரிக் ப்ரொவின்ஷியல் டீம் வந்து இருக்குது. ஸோ அதுலையும் செலக்ட் பண்ணி அண்டர் 15 ப்ரொவின்ஷியல் வந்து ஒரு ப்ரீமியர் டூர்னமெண்ட் நடந்தது. அதில் வந்து ஆல் ஐலண்ட் வந்து பெஸ்ட் போல் அடிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அண்டர் 15 சீனியர் இருக்கேன் அண்டர் 19 சான்ஸ் கிடைச்சேன். அண்டர் 19 வந்து ஃபஸ்ட் டைம் போனோம் விளையாடல, அது என்ன நிறைய அண்ணா மாதிரி இருப்பினோம். அதில் வந்து ஃபஸ்ட்டாக ரிசர்வ் ஆயிருந்தோம். ஸோ அப்படியே இருந்தால் அண்டர் 17 அண்டர் 19 ரெண்டு வந்துச்சு. அண்டர் 19 அண்டர் 17 இருக்கேக்க ஃபஸ்ட் இயர் விளையாடிக்க அண்டர் 19 விளையாட வழிகிட்டேன். ஸோ அப்படி அண்டர் 19 2017 அண்ட் 19 கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணதால் அப்படியே கொஞ்சம் கிரிக்கெட் வந்து கொழும்பில் வந்து கறி பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. கிரிக்கெட் வந்து ஸ்டார்டில் வந்து ஸ்ரீலங்கா சங்கக்காரா அவர்கிட்ட பேட்டிங் மட்டது. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பிடிச்ச பால் வந்து லக்மல், அவர்கிட்ட இதை பார்த்தேன், அவர்கிட்ட ஸ்விங் அதில் பார்த்தான் கொஞ்சம் கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்க வீட்டில் வந்து சும்மா தம்பி அண்ணாமாரோட சேர்ந்து விளையாடுறது. ஸோ அப்படியே விளையாடி விளையாடி தான் கொஞ்சம் சங்கக்காரா பார்த்தா மெயின் கிரிக்கெட் வந்து பிடிச்சிருந்துச்சு. சின்ன வயசில் விளையாடினது அப்போ இங்கே வந்து எங்களுக்கு சொப்போல் ரெண்டு பேர் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் ஸ்கூல்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்கூல்லாம் விளையாடிருந்தா அப்போ இங்கே தெரியல. எப்பயுமே பிக் மேட்ச் தான். 2015 நான் விளையாடின ஃபஸ்ட் இயர், அந்த இயர் வந்து லாஸ்ட் விக்கெட் எடுக்கணும். அதனால் 5 or 4 hours தான் லெஃப்ட் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து கேப்டன் என்னோடய போல் தார், அந்த டைம் வந்து லாஸ்ட் விக்கெட் எடுத்தது, அது மறக்க இல்லாது, கடைசி வரைக்கும் மறக்க இல்லாத ஒரு லைஃப் கிரிக்கெட்டில். எந்த அந்த டைம் வந்து நான் இன்ஸ்விங் தான் கூட போடுறது. அப்போ நியூ பால் வந்து எடுத்துனாங்க. அப்போ கேப்டன் வந்து என்னோட சொல்லித்தாரார், பேட்ஸ்மேன் வந்து ஸ்டே ஆகிட்டான், அந்த ஒரு 15-20 hours மேலே பேட் பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன் வந்து. ஸோ அப்போ வந்து நியூ பால் எடுக்கிறோம் வந்து நியூ பாலில் வந்து ஃபஸ்ட் ஓவர் எனக்கு வந்து பெருசாக விளையல. ஸோ இருந்தாலும் செகண்ட் ஓவர் வந்து கேப்டன் வந்து கதைச்சு இப்படி போடணும், இந்த ஸ்ட்ராட்டஜி இதில் போடணும்னு சொல்லி போட்டு அந்த ஓவர்லேயே அந்த விக்கெட் வந்து மேட்ச் வின் பண்ணினாங்க அந்த டைம் வந்து. அது மறக்க இல்லாத ஒரு இது. ஸ்கூலில் வந்து எல்லோரும் வந்து கிரிக்கெட்டில் ஆடுறவங்க வந்து கிரிக்கெட்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 10th ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ எங்களை வந்து கிரிக்கெட் வந்து ப்ரொஃபஷனலாக இல்லை. இப்போ ஸ்கூல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து ஸ்கூல் லெவல் முடிஞ்ச உடனே படிப்பை பார்க்கும். ஸோ நாங்கள் வந்து 10th கேரி பண்ண வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் நல்ல சப்போர்ட் இருந்தது. கிரிக்கெட் தான் கிரிக்கெட்லாம் நல்லா சப்போர்ட் இருந்தது. ஏன்னாண்டா வந்து அண்டர் 15 அடைக்க 17 அடைக்க செயின்ட் ஜான்ஸில் வந்து விக்கெட் எடுத்தோம் அது இதுன்னு சொல்லிச்சுன்னா நியூஸில் பேப்பரில் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லேக்க வீட்டில் கொஞ்சம் மகிழ்ச்சி, என்ட மகன்ட பேரும் வந்து வெளியால் வருதுன்னு சொல்லி. ஸோ நிறைய எங்களோட ரிலேஷன்ஸ் வந்து காய்ப்பாங்க. அதில் எல்லோரும் நிறைய ரிலேஷன்ஸுக்கு வந்து கிரிக்கெட் கொஞ்சம் விருப்பம். எங்களோட அம்மாப்பாவுக்கு வந்து கிரிக்கெட் கொஞ்சம் இருப்போம், அவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவர் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறது, நான் விளையாட போகணும்னு சொல்லிச்சேன்னா எனக்கு சாப்பாடு அது இதுண்டு எல்லாம் வந்து வாங்கித்தரது அவர். ஸோ எங்களோட வீட்டை வந்து கிரிக்கெட் நல்ல சப்போர்ட். நான் வந்து படிக்கணும்னு சொல்லி வீட்டை ஃபோர்ஸ் பண்ணல, எனக்கு அம்மா அப்பா ஒருத்தரும் எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. எனக்கு வந்து கிரிக்கெட்டில் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும்னு சொல்லி நான் அப்போ கிரிக்கெட்லாம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது. கிளாஸஸ் வந்து ப்ரஸ் கிரிக்கெட் விளையாடி முடிஞ்சால் அப்புறம் ஸ்கூல் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு வந்தால் அப்புறம் 6 அப்படி வந்த அப்புறம் எனக்கு வந்து பர்சனல் கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டேன். ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணிச்சு, நம்ம ஸ்டடீஸும் வந்து கேரி பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் நல்லா சப்போர்ட் இருந்தபடியாக ஸ்டடீஸ் வந்து எனக்கு பெருசாக பாதிக்கலை. ஸோ ஸ்கூலில் ஃபஸ்ட் டைமே எல்லாம் முடித்து வெளியேறி நல்ல சந்தோஷமாக வந்த மாதிரி இருந்துச்சு.
2015 அந்த பிக் மேட்ச் அதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்விங் வந்து அந்த அந்த வீடியோ வந்து எடுத்தாங்க. அந்த வீடியோவில் வந்து நான் அதுக்கு பிறகு வந்து கிரிக்கெட் எங்கள் ஓல்ட் பாய்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப எல்லாம் வந்து ஷேரப் பண்ணி இப்படி எங்களை எனக்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்படி இதால் வந்து எங்களோட பேர் வந்து இதாகுது. ஸோ வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு, நிறைய விசேஷம் வந்துச்சு. ஸோ வந்து கிரிக்கெட்டில் வந்து அவ்வளோ சாதிக்கலாம், இன்னும் சாதிக்கலாம்னு சொல்லி அதுக்கு பிறகு கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி சீனியர்ஸ் எல்லாம் மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஸ்கூலில் முக்கியமாக மோட்டிவேட் பண்ணாங்க கோச்சர்ஸ் எல்லோரும் மோட்டிவேட் பண்ணி, மற்ற ஓல்ட் பாய்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணி இன்னும் சாதிக்கலாம், அண்டர் 19 விளாடலாம், ஸ்ரீலங்கா டீம் விளாடலாம், அப்படி சாதிக்கலாம்னு சொல்லி தான் அதுக்கு அப்புறம் தான் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட ப்ராக்டிஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. எல்லாருக்கும் செஞ்சோன்னு சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணுறோம்டா பிக் மேட்ச் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு எய்மாக இருக்கும், அது விளையாடணும். ஏன்னென்று சொல்லி சொன்னால் பிக் மேட்ச் விளாட்றன்னு சொல்லி நான் ஆறாமல் நினைக்கல, எதிர்பார்க்கல. பிக் மேட்ச் நாங்கள் விளையாடுவோம் இப்படி எங்கள் நேம் வந்து இப்படி போல்ட் ஆகுமெண்டோ திரும்ப எதிர்பார்க்கல. ஆறாமல் சும்மா கிரிக்கெட் விளாட வலிக்கிட்டோம் என்ன, அப்படி வந்து ஸ்கூல் முடிஞ்ச உடனே சும்மா அண்ணா மாதிரி நிற்பினோம். அப்போ அந்த ஆசையில் வந்து நாங்களும் சேருவோம்னு சொல்லி வந்து சேர்ந்தது. கிரேட் 6 வந்து விளையாட சான்ஸ் கிடைக்கல, கிரேட் 7 வந்து 2-3 மேட்ச் வந்து சான்ஸ் கிடைச்சது. ஸோ அப்படி வந்து கிரிக்கெட் இப்படி விளாடணும், பிக் மேட்ச் விளாடணும்ன்ட்டு சொல்லி ஒரு எய்ம்லாம் இருந்தேன். பிக் மேட்ச் விளாடி நாங்களும் ஒரு எங்கள் நேமை பெருசாகணும் போல்ட் ஆகணும்னு சொல்லி தான் கிரிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்போ ஸ்கூலில். அதுக்கு பிறகு தான் 17 வரைக்குள்ளே தான் எங்களுக்கு வந்து ஒரு எய்ம் ஒன்று வந்துச்சு, ஸ்ரீலங்கா டீம் விளையாடலாம்னு சொல்லி. ஸ்ரீலங்கா டீம் விளையாடலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நாங்கள் கட்டாயம் விளையாடலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரையல்ஸ் எல்லாம் போயிருக்கோம். ஸோ அதில் வந்து அங்கால எங்களால் போயிடலாம். ஹார்ட் ஒர்க் வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல் ப்ராக்டிஸ் வந்து எங்களுக்கு 2:30 சொல்லி சொன்னால் நாங்கள் 2:30 முதலே போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு நெட்டில் வந்து ஸ்போர்ட் போலிங் போகிறேன். நான் மெயின் வந்து போலிங் தான் டே, அப்போ மெயின் வந்து ஒரு நாளைக்கு வந்து வீக்கில் வந்து 3 ஸ்போர்ட் போலிங் போடுவேன், அப்படியும் ஒரு 100 பால்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஸ்கூல் ப்ராக்டிஸுக்காக ஜாயின் பண்ணுறது. ஸோ அப்படி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். சில ஸ்கூல் ப்ராக்டிஸ் முடிஞ்ச உடனே வந்து ஒரு 30 5:30 முடிஞ்சோன்னா 6 மட்டும் நின்று சிலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது. அப்படி சாட்டர்டே சண்டே ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்லிச்சுனா நாங்கள் வந்து தனியாக இண்டிவியூவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்படி தான் தொடங்கி. கிரிக்கெட் வேணாமன்றதுனாலும் விட்டதில்லை, ஸ்டடீஸ்லேயும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினோம்னு சொன்னால் நல்ல மாதிரின்னு தோணி கொஞ்சம் அப்படியே விட்டோம். கிரிக்கெட் விட்டேன் இல்லை, கிரிக்கெட் எப்போயுமே கரை பண்ணிக்கணும்னு இருந்தோம். எக்ஸாம் டைமோ எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பேட்டோட பந்தோடையும் கிரவுண்டுக்கு போவோம். ஸ்ட்ரகிள்னு சொல்லி நாங்கள் ஒரு நாளும் விட்டதில்லை கிரிக்கெட்டில் வந்து. ஸ்ட்ரகிளும் எனக்கு வந்ததுண்டு இல்லை. இப்போ வரைக்கும் ஸ்கூல் முடிஞ்சும் கிரிக்கெட் விளையாடாமல் நிற்பாட்டிக்கலாம், பேக் பண்ணணும் அது பண்ணணுமென்று சொல்லி போயிருக்கலாம். அதனால் அதையும் பார்க்காம ஏதாச்சும் ஒன்று சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி இப்போ வரைக்கும் கடைசி மட்டும் கிரிக்கெட்லேயே பேட்டும் பவுலும் முடியும் தெரிஞ்சிட்ருக்கோம் கிரவுண்டுகள். இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரையல் போகிறோம்னு சொல்லிச்சுன்னா அங்கே போனோன்னா எங்கள்கிட்ட என்ன வீக்னஸ்ன்று தெரியும். இப்போ நாங்கள் வந்து டேர்ஃபில் போல் பண்ணுறது எங்கள் சிலையில் ஃபாஸ்ட்டாக போகாது, இங்கே மேட்டிங்கில் நாங்கள் பந்து போடுறது சில நல்லா விழும் அங்கே போகணுன்னு விழாது. ஸோ அப்படி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து டேர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி இங்கே டேர்ஃபுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் இங்கே வந்து போல் போட்டு பார்க்கணும். டேர்ஃபில் வந்து டேஞ்சர் ஏரியா இருக்குது, நாங்கள் பந்து போடுறோம்னு சொல்லிச்சுன்னா டேஞ்சர் ஏரியாவில் அம்பியார் ஃபஸ்ட் போன் கொடுப்பார், செகண்ட் போன் வந்து பந்து போடலாது. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என் ஃபாலோ த்ரூவை வந்து நான் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்து நான் இங்கே வந்து செஞ்சு பார்த்தது இதுதான். அங்கே போயிட்டு டேஞ்சர் ஏரியா வேணா ஃபஸ்ட் டைம் போனோன்னு போன் தந்தவர் டேஞ்சர் ஏரியா வந்தவர். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து நெட்ஸில் வந்து கோன்ஸ் வச்சு பார்த்துட்டு கோன்ஸ் அடி வச்சுட்டு கோச் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி கேப்டனும் அப்போயே ஹெல்ப் பண்ணவே. அப்போ கோன்ஸ் வந்து அடிச்சு வச்சுட்டு அந்த டேஞ்சர் ஏரியாவுக்கு நான் அப்படி போகலாமா, டேஞ்சர் ஏரியாவுக்கு போகாமல் அப்படி என்னால் போல் பண்ண இல்லைமென்று சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி ஃபஸ்ட் நான் வந்து டேஞ்சர் ஏரியாவுக்கு போகாமல் அதை தான் பார்த்தேன். போல் லைனில் விழுதோ இல்லையோன்ட்டு நான் பார்க்கல, ஃபஸ்ட் டேஞ்சர் ஏரியா போகாமல். அதுக்கு பிறகு வந்து டர்ஃபில் வந்து கொஞ்சம் ஹார்ட் பண்ணி தான் போல் போகணும், டெத் அடித்து தான் போல் போகணும். ஸோ அந்த ஆமையும் பார்த்து கால் லெக்கையும் பார்த்து அப்போ அந்த 15 லக்ஷித்வன்னு சொல்லி ஒரு கோச் இருந்தவர். ஸோ அவர் வந்து சரியான சப்போர்ட் வந்து 6 நாங்கள் மார்னிங் ப்ராக்டிஸில் நிற்கலன்னு சொல்லி சொன்னால் ஃபோன் அடிப்பார். அப்படி 6-5 வந்தோம்னு சொல்லி சொன்னாலும் எங்களுக்கு வந்து அடிவிழும், கட்டாயம் அடிவிழும். அப்போ அவர் வந்து அப்படி அந்த டைமுக்கு நிற்போம், டைம்னா டைமுக்கு நிற்போம். அப்போ அப்படியே அவர் வந்து கொஞ்சம்
ஹெல்ப் பண்ண மாதிரி லவேந்திரா சார், டேனிஸ், எல்லா கோச்சஸும் வந்து ஹெல்ப் பண்ணவே. அப்போ அப்படி ஹெல்ப் பண்ணி தான் டர்ஃபில் அப்படி பந்து போடக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ட்ரையலுக்கு போய்க்க நாங்கள் வந்து டர்ஃபில் சிம்பிளாக இருக்குது, எங்களுக்கு பந்து போடக்கூடிய மாதிரி. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் இசைவாக்கம் அடைஞ்சு வந்துட்டோம். டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி சொன்னால், டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவின்ஷியல்னு சொல்லி சொன்னால், ரதீசன் மாதுசன் வந்து ரெண்டு பேர் இருக்கணும். ஸோ அவங்களோட தான் அண்டர் 13 இருந்து அண்டர் 15, 17, 19 மட்டும், அண்டர் 23 ஹோல்ஸும் அவங்களோட தான் கேரி பண்ணார் ரதீசன் மாதுசன் சொல்லி. ஸோ நாங்கள் இஞ்சால் போட்டோம், நாங்களாம் வந்து அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா ஷேரப் பண்ணுவாங்க ரதீசன் மாதுசன். மேட்ட எங்களோட டீமில் வந்து கேப்டன் ஜாதுசன் இருந்தது, அவர் கொஞ்சம் சரியான மோட்டிவேட் பண்ணுவாங்க எங்களுக்கு. ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் வந்து இப்போ இந்த சான்ஸ் கிடைச்சது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விடயம். ஸோ இந்த சான்ஸை வந்து நாங்கள் நேஷனல் பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வருவாங்க, அவங்களோட வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் அடுத்த கிரிக்கெட் கேரி பண்ணேக்குள்ள எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கள்ட்டையும் நாங்கள் போயிட்டு சும்மா கதைக்கலாம் தானே, கதை கேட்கலாம், அப்படி இந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு ப்ரெஷர், எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணீங்க, அப்படி ஏதாச்சும் கேட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் அடுத்தடுத்து எங்களோட மச்சிலே வந்து நாங்களும் ஒரு அதை போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் தானே. ஸோ அப்போ அது ஒரு நல்ல ஒரு இதாக எதிர்பார்த்துட்ருக்கேன், அப்படி ஒரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம்னு சொல்லி. நியூஸில் போட்டிருந்தவங்க, அப்போ நான் ஃபேஸ்புக் ஒன்றும் பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸை நான் ஹோல்ட் பண்ணவர், வாய்ஸை நான் ஹோல்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த நியூஸ் பார்த்தேன். நீங்களும் ஒன்று கேட்டு அப்போ நான் சொன்னால், இல்லை ஒன்றும் பார்க்கலையா நான் சொன்னேன், இல்லை அது ஜஃப்னா ஸ்டாலியன்ஸுக்கு ஸ்குவாடில் எடுத்து பிளேயர்ஸ் ஐக்கான் போயிட்டு இருந்தேன், அப்போக்கே உங்களுடைய பேரும் வந்திருக்கு ஐக்கான்லன்னு சொல்லி சொன்னேன். அது பிறகு நான் ஆனலில் நான் கால் பண்ணுவேன், ஆனல் நான் கால் பண்ணி இதை சொன்னேன் இப்படி செலக்ட் ஆகிருக்கேன்னு. ஸோ அது வந்து எதிர்பார்க்கல, வீட்டு அந்த நைட் ஃபுல்லாக நித்திரையும் வரையில, நித்திரையும் கொள்ளையில், வீட்டையும் சரியான வந்து எல்லாருக்கும் சந்தோஷம். இப்படி ஒரு LPL-னு சொல்லி இப்படி ஒரு ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் வைஸாக நடக்கிற டூர்னமெண்ட்டில் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் பூலுக்குள்ளே வருதுன்னு சொல்கிற யாரும் எதிர்பார்க்காத ஒரு விடயம். அதையும் வீட்டை நாங்கள் சொல்லியிருக்கல, வீட்டில் எல்லாருக்கும் சரியான வச்சு. இப்போ நாங்கள் பிக் மேட்ச்சில் ஆடிட்டு இருந்த நாங்கள் வீட்டை எல்லாருக்கும் ஒரு வருத்தம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஸ்ரீலங்கா ஒரு இதுவும் விளையாடலை, அந்த 19 அங்கே ஒரு சான்ஸும் கிடைக்கல, பூலுக்கு இருந்தனாங்க அங்கே ஒரு சீரீஸும் விளையாடலைன்னு ஒரு வருத்தம் இருந்தேன். ஸோ இப்போ இந்த LPL சான்ஸ் கிடைச்சாலும் எல்லா வீட்டை எல்லாருக்கும் இன்னும் சரியான ஒரு கிரிக்கெட்டில் வந்து இன்னும் ஒரு விருப்பம் கூட. இப்போ வந்து கொரோனா டைம் தானே, ப்ராக்டிஸ் ஒன்றும் பண்ணல. இப்போ ஃபிட்னஸையும் மற்ற சைட் நெட்ஸ்லையும் வந்து சும்மா போயிட்டு ஸ்பாட் போலிங் போடுறது, ஒரு 1 hour ஸ்பாட் போலிங் போடும், கூட நேரம் நிற்கலாது, எதுவும் பிரச்சனை. அப்போ ஃபிட்னஸ் தான் கூட செய்கிறோம், இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ அதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். எப்போ எல்லாம் ஓகேயாதோ அப்போ போய் நாங்கள் எங்களோட போலிங்கை வந்து கொஞ்சம் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது, எல்லாம் ஓகே ஆகினா. சும்மா குரூப்பில் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க என்னென்ன இப்போ நடக்கப்போகுது, என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்களோ இல்லையா. இன்னும் பர்சனல் வைஸாக இன்னும் நாங்கள் இன்னும் கதைக்க வழிக்கிடையில, என்னமோ என்னென்னு சொல்லிச்சுன்னா, டூர்னமெண்ட் இப்போ தொடங்க மாட்டேன்னு தெரியாது, தொடங்கினா பிறகு ப்ராக்டிஸில் அங்கே போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து எங்கள்கிட்ட என்ன தேவை, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க அதுக்கு பிறகு அங்கே சொல்லுவாங்க. எங்களை இப்போ எங்களை இன்னும் பெருசாக தெரிஞ்சிருக்காது, இப்போ வீடியோஸ் அதில் பார்த்துருப்பாங்க. நாங்கள் இப்போ அங்கே போனால் பிறகு அவங்க எங்களுக்கு என்ன திருத்தம் செய்யணும்னு சொல்லி கட்டாயம் திருத்தி அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், சச்சின்ட விக்கெட் எடுக்கணும்னு சொல்லி அவர் இப்போ ரிட்டையர் பண்ணிட்டார். ஸோ இப்போ விளையாடிட்டுருக்கிறதில் வந்து சங்கக்காரன் வந்து சங்கம் ரிட்டையர் பண்ணிட்டார். இப்போ எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஹிட்மேனு சொல்லிச்சுன்னா கெயில், கெயிலில் விக்கெட் எடுக்கணும் வந்துட்டார். இந்த LPL அப்படியும் விளையாடுவார் நான்